Hello friends, welcome to my channel Spicy Tamilachi. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோனா சிம்பிளா குக்கர்ல எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு குக்கர் அடுப்புல வெச்சுக்கோங்க. இதல நாம கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எண்ணெய் சூடானதும் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணியில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்காய் வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நான் வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, மீல் மேக்கர் எல்லாமே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு அப்புறம் தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் வந்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள், வரமிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்ம வந்து புதினா இலை, மல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, எங்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ வந்து சாதம் வந்து கொலையாமல் அடிபிடிக்காமல் வந்துடும், நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் நார்மல் ரைஸுங்கிறனால நான் 3 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்னால் நீங்கள் விசில் விட தேவையில்லை. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.